திரு ஆனந்த் அண்ணா வணக்கம் அண்ணா ரெண்டு அண்ணன் ஏன் உனக்கு அண்ணனா போயிருக்க தம்பியா ஏன் என்னோட கேமராமேன் திரிசா போட்டா பார்த்தா செத்துருவேன் இவ கிருஷ்ணரை பார்த்தா செத்துருவா நான் முருகனை பார்த்தா மெய் மறந்துடுவேன் எங்க வீடு விளக்கேத்தி வச்சது மாதிரி அவங்க குடும்பமே தாமரை மாதிரி எல்லாம் எல்லாம் இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி டப்பா அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என் தம்பியை தூக்கிட்டு வர சொன்னேன் இன்னும் ஆளை காணும் பெறமா 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 டேய் பெறமா ஒயிட் பிளட் ஆ சேம் பிளட் என்னடா கத்திட்டே இருக்கேன் என்ன கொண்டு வாடா என் வேலை தூக்க சொல்லிட்டுடா எவ்வளோ வெயிட்டாக இருங்கிறியா பாவம் ரொம்ப நடிக்காது அப்படியே குடும்பத்தோட ஆளுக்கு ஒன்று பிரிக்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு யார் பிரிக்கலாம் நீ தான்டா பிரிடா பிரிச்சனே எங்க பிரிச்சிரு ஒன்று எடு எடுடா எடுறா கோவப்படாதக்கா எடு ஆ இதெல்லாம் மல்லிகை ஜாமம் போகிறது இப்போ பிரிக்க போகிறோம் மல்லிகை ஜாமான் போற டப்பா ஓ என்னது எத்தனை வருது ரெண்டு நாலு எல்லாம் டப்பா எல்லாமே அப்படிதான் கட்டிங் கோட்ரு சிந்தனை எந்த என்ன சொன்னப்ப கட்டிங் கோட்ரு அப்படின்னு உன் பையன் என்ன சார் பத்தியா கட்டிங்கா கோட்ரு அப்படின்னா சரக்குமா ஆமா இந்த அடுத்து என் தங்கச்சி அவ வந்து சின்ன தங்கச்சி சி இது சின்ன கடைசி தங்கச்சி அது சின்ன தங்கச்சி அவங்க இதை பிரிக்கட்டும் பிரிங்க எங்க ஓ திறமைய காட்டு சிந்தர தாமரை என்ன பேசுமா அதே பாக்கி என்னது சாரியா அது அதுக்கு அதுதான் சேர்ந்துச்சு இட்லி வைக்கிறதா அது இட்லி வைக்கிறதுல பிரி அப்ப தண்ணி வந்து அவங்க தவேமா இட்லியை சாப்பிடணும் எல்லாமே இதே தானா அப்புறம் உனக்கு வேற எப்படி வேணும் அது எல்லாமே அதான் எல்லா டப்பாவும் இப்போ ஒரு ஜாமான் போட்டு வைக்கணும் அதான் நீங்க போட்டு அடுக்கிடுவீங்க இப்ப ஏ அது ஆபரேஷன் பண்ணா எப்படி பண்றா பாருங்க பிரிக்கிறா பாருங்க தங்கச்சி நான் இதே மாதிரி எங்க வீட்டுக்கு வாங்கியிருந்தேன் நல்லா இருந்ததுன்னு எங்க அம்மா வீட்டுக்கு வாங்கிட்டேன் ஸோ நீங்க வந்து சிலிண்டர் காப்பி டீ குழம்பு சூடு பண்றது எல்லாம் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் நீங்க ஓபன் பண்ணுங்க அது என்னன்னு பாருங்க இது டிஃபன் சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்கேன் யார் வாங்கிட்டு வந்தது இந்த டப்பாலாம் அதனால எங்க அம்மாவை உங்களுக்கு தேவையானதா வச்சுக்கன்னு சொல்லி அது வந்து மஞ்சள் தூள் சீரகம் சோம்பு எல்லாம் டப்பால வச்சு போட்டுருக்கு இப்ப என் தங்கச்சி எல்லாம் எங்க மாமூல சேர்ந்து உதவி பண்றாங்க நீ பாருங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க தான் எங்க லாஸ்ட் தங்கச்சி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லி பாக்கலாம் சரியா என்ன கொடுத்துருக்காங்க யாருமே என்னுடைய ஸ்டூடெண்ட் கொடுத்தது இவங்க ஸ்டூடெண்ட் இவங்க டீச்சருங்க இவங்க ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியுங்க நாங்க பேசுறத விட கம்மியா தான் கேக்குது எங்க வீட்டுல கத்துறாங்க வந்துக்கங்க ஐயோ உடைக்கிறாங்க உடைக்கிறாங்க கதை உடைக்கிறாங்க இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்குல்ல ரோஸ் யார் கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி
எங்க இடம் ரெடி பண்ணி அழகா ஒரு இடத்துல வச்சிடணும். நல்லா இருக்குல்ல? தேங்க்ஸ். அடுத்தது பிரிக்கலாம். பிரிக்க முடியலையா? என்ன ஒரு மணி நேரத்துக்கு பிரிக்கிற? எவ்வளவு ஸ்பீடா பிரிச்சிருக்கேன் பாத்தீங்கல? இங்க பாருங்க, யாரோ கொடுத்துருக்காங்க. ஹே லவ், லவ் தானே அது? இப்படி எல் ஓவுக்கு தான் இதேமா? யாரோ லவ் லவ் ஐ லவ் யூங்க. யாருங்க அது? உனக்கா? சரி, அவசரமா லவ் யூ, லவ் யூ டூ சொல்லுங்க. இந்த லவ் பண்ற மேனுக்கு எங்களோட லவ் நாங்களும் காட்டுறோம். நல்லா இருக்குல்ல? என்னுடைய ஸ்டூடெண்ட் கொடுத்தது, மூணு பேர் சேர்ந்து. அப்படியா? டீச்சர் லவ் பண்றீங்களாப்பா? உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன், உருப்பட மாட்டேன். நல்லா பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க. நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து என்ன பார்த்தோம்? இந்த அதை நீங்க பிரிங்க, அதை நான் பிரிக்கிறேன். இது என்னுடைய தம்பி. இது சாப்பாடு தான். யார் கொடுத்தா? தம்பி. தம்பி கொடுத்தா? இது சாப்பாடு தட்டு மாதிரி கரெக்டா எனக்கே வந்திருக்கு. இது என்ன பேர் போட்டிருக்கு? இது வந்து ரத்தினம் போட்டிருக்கு. ரத்தினம் கொண்ட இது வந்து பிரபுன்னு ஒரு தம்பி. என் தம்பிக்கு வந்திருக்கேன், இதை பார்க்கலாம். இது என் தம்பிக்கு வந்தது. உங்க தம்பி கொடுத்ததா அது? தம்பிங்களா? பிரபு தம்பி. தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி, ரொம்ப பிடிச்சது. என்னது? ஓ, கிருஷ்ணரும் ராதையும் கொடுத்துருக்காங்க. ஏய், செம்ம சூப்பராக இருக்குல்ல? அது என்ன ரெண்டு தட்டு கொடுத்துருக்காங்க தம்பி? ரொம்ப ரொம்ப நன்றி. இது எதுக்கு இந்த பிளேட்டு? சாக்லேட் வைக்கிறதுக்கா? அதை பிறந்த நாளைக்கு இதுக்கெல்லாம் அந்த புள்ள பாவம் எங்க வீட்டுக்கு போய் கிடக்குது, அந்த புள்ளைய போட்டு படுத்துறப்பா. ரெண்டு அண்ணன் கொடுத்தது திரு ஆனந்த். அண்ணா வணக்கம். அண்ணா, ரெண்டு அண்ணன். ஏன் உனக்கு அண்ணனா போயிருக்க? தம்பியா? தம்பி வணக்கம். தம்பி என்ன? இது என்ன நான் பாக்குறேன் தம்பி? இது எல்லாம் என் ஃப்ரெண்டு கொடுத்தது, பீட் ஃப்ரெண்டு. அப்ப ஃப்ரெண்டுனா ரொம்ப என்ன? நீயே பிரி. கிருஷ்ணன் போட்டதா? பிரிக்கையும் காட்டியுமே முன்னாடி சொல்லி வச்சுவாங்க, கிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த வைத்தியசெல்லாம் எங்கே வச்சு சொல்கிறது? முன்னாடியே சொல்கிறா கிருஷ்ணன் போட்டாங்க. இப்படி தான் கிஃப்ட் கொடுப்பீங்களா? இது என்ன கதை? ரொம்ப பிடிக்கும். இது அபிஷேக். அந்த பையன் கொடுத்தாங்க. அபிஷேக் தம்பி பிரிக்கவாப்பா? கிருஷ்ணன் போட்டாவா? நல்லா இருக்கு. இது கிருஷ்ணராமா பிரிக்கிறது? கிருஷ்ணரா வாட்ச் அண்ணே, வாட்ச் நான் பிரிக்கிறேனே. இது என்னுடைய பிஎட் ஃப்ரெண்டு கொடுத்தது, நிதிஷ் பிரபா திருமேனிநாதன் சவுந்தர் பாடி. ஏ, ஓ பிள்ளையாரு, எங்கள் வீட்டில் இருக்க வாட்ச் மாதிரியே. நான் இது மாதிரி வச்சுருக்கேன் வாட்ச். நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் தெரியுமா? எங்கள் வீட்லேயும் இந்த பிள்ளையார் தான் இருக்கார். எங்கள் வீட்டில் மூணு முகம் போட்டு குட்டி பிள்ளையார் இருப்பார். செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. அண்ணாவாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் லவ் யூ, சூப்பராக இருக்குது. இதை பாருங்க, கிருஷ்ணர் ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணோம்னா அது வந்து தெரியாமல் நமக்கு அவளுக்கே தெரியாமல் வாங்கி கொடுத்தா தான் அது வந்து சந்தோஷமாக இருக்கும். அவகிட்ட சொல்லிக்கிட்டே இதான் வாங்கியிருக்கேன். அப்புறம் எதுக்கு இந்த அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளியும் மாலையா? ஆ, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கிஃப்ட் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பராக இருக்குது. சரியா? ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமாம், கிருஷ்ணரை பார்த்தாலே ஒரு என்னோடய கேமராமேனு திருஷா போட்டா பார்த்தா செத்துருவேன். இவன் கிருஷ்ணரை பார்த்தா செத்துருவா. நான் முருகனை பார்த்தா மெய் மறந்துடுவேன். நான் சாக மாட்டேன், மெய் மறந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்து அடுத்து உன் சேனலுக்கு வர்றான், அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த கட்டில் நாங்கள் மாட்ட போகிறோம். ஆமாம், இது எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மாவுக்கு? ஆமாம், எங்கள் அப்பா இருந்தா எங்கள் அப்பாவுக்கு. ஆமாம், எங்கள் அப்பா அம்மா வந்து இங்கே இருப்பாங்க. எங்கள் அப்பா இல்லாமல் போயிட்டார். Thank you.
என் தங்கச்சி இங்கே தூங்குவாங்க, அவன் தான் இங்கேயும் தூங்குவான் போல இருக்கு. பேன ஒன்று மாட்டாச்சு, சிலு சிலுன்னு இருக்குல்ல, ஏசி மாட்டினா என்ன சிலு சிலுன்னு இருக்கும். அந்த பெட்டு வர எடுத்துட்டு வா, அந்த ரூம்ல இருக்கு. எங்க பார்த்தாலும் பெட்ட மாட்டோனே படுத்துக்கிறான். சாங்கா இருக்க இப்ப நாங்க சோபாவை பிரிக்க போறோம். எந்த பாப்பா இப்போ உட்கார் பாப்பு. இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கியிருக்கான். இது வந்து நான் பிரிக்கலை, என் தங்கச்சி பிரிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து அவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறாங்க. திறந்தாச்சு, ஆகா என் மூஞ்சி தெரியுது. சாமி கும்பிட நான் வந்தா நான் அப்படி உட்காந்து தலையெல்லாம் சீரிக்குவேன். கொஞ்சம் முடி வளர்ந்தா நல்லா இருக்கும், அசிங்கமா இருக்கும். பயங்கர சந்தோஷங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இன்னும் மழை வந்ததுனால எனக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் பாத்திரம் ஸ்டாண்ட் அடுத்தது அதெல்லாம் காட்டல. அடுத்த தாட்டி ஊருக்கு போறீங்களா, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறோம் சரியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உனக்கு இடையே சந்தோஷமா இருக்கா? பயங்கர சந்தோஷம். நான் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பார்க்கும்போது இந்த வீடோட நிலைமை வந்து ரொம்ப இதாக இருந்தது. எனக்கே கஷ்டமாக இருந்தது. எப்படியாவது நானும் தாமரையும் அதிகமாக பேசியிருக்கேன், எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணியாவது இந்த வீடை கட்டிடணுமா, தம்பிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமான்னு சொல்லி நிறைய விஷயம் நாங்கள் என்கிட்ட தாமரை நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொருத்தங்களாக இது பண்ணி சார் மூலிமா ஜெயம் சார் மூலிமா எல்லா இதுவும் பண்ணி இந்த வீடை வந்து இந்தளவுக்கு கட்டி எல்லாம் இது பண்ண பார்க்கவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்து வந்து தாமரை நானும் சேர்ந்து இந்த மற்ற ஜாமான் எல்லாமே வாங்க போகும்போது கூட தாமரை வந்து நிறைய விஷயம் சொல்லிச்சு. மாமா இந்த ஒன்றா வாங்குகிறோம், அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல மாமா, என் தம்பி என் தங்கச்சி எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியல மாமான்ட்டு நிறையா சொல்லிச்சு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவங்கள்ட்டே கேட்போம். மொதல் என் தங்கச்சிட்டேருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்கள் மேடம், நீங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குடிசையிலேருந்து இப்போ கோபுரத்தில் இருக்க மாதிரி. ஆமாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தரையில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ பெட்டில் படுத்து தூங்க போகிறாங்க. அது பார்க்கலாம் அப்படி சொல்லு, பெட்டில் படுத்துங்களா பார்க்கலாம். ஆ, போதும் பார்க்கலாம். ஆ, நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் சொல்லுவேன், நான் பேசினேன். நிறையா ஆ, நீங்கள் சொல்லுங்கம்மா, என்னம்மா நினைக்கிறீங்க உங்கள் வீட்டில் எப்படிலாம்? எனக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமாக இருக்குது. அதில் தான் அந்த பொருள் எல்லாம் பார்த்த உடனே மகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமாம், மகளால் தான் எனக்கு ஏதோ நான் நல்லபடியாக கடவுள் செய்ய அப்படி என்னங்க கடவுள் செய்யல. நாங்கள் இந்த இடத்துல இருக்கு வாங்குறது என்னமே இல்லை, இந்த குடிசையில் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன் குடிசையில் இருக்கையில். இப்போ ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக பழ எல்லாருக்கும் நன்றி சொல்லுமா, எல்லாரும் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாம் இந்த மாதிரி முன்னேறி எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க வீடு விளக்கேத்தி வச்சது மாதிரி அவங்க குடும்பமே தாமரை மாதிரி எல்லாம் பிள்ளை எல்லாம் எல்லாரும் பிள்ளை பத்துக்கங்கன்னு சொல்லு. தாமரை மாதிரி எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? மறக்காம நாங்க லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து பாய் சொல்லுவோம்.